வணக்கம் நண்பர்களே நான் ரசித்த புறநானூற்று பாடல் ஒன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் திரு கனியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய பாடல் இது புறநானூற்றில் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாடலாக இது இடம்பெற்றிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதும் நன்றும் பிறர்தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னா தென்றலும் இளமே வானம் தன் துளி தலையி ஆனாது கல் பொருதி இறங்கும் மல்லர் பெரியாற்று நீர்வழி படுவும் புனைபோல ஆறுயிர் முறை படுவும் என்பது திரவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இடமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற இந்த வரிகள் பல உலக நாடுகள்ல அவங்களுடைய பாராளுமன்றத்தில் வச்சிருக்காங்க ஐநா சபையிலையும் இதை எழுதி வச்சிருக்காங்க இந்த பாடலுக்கான எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்றேன் நான் சொல்ற விளக்கத்தை விட இன்னும் சிறப்பான நல்ல விளக்கங்கள் இருந்தா கருத்து பதிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க பார்க்கலாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் உலகில் உள்ள அனைத்து ஊரும் எங்கள் ஊர்தான் உலகில் வாழும் அனைத்து மக்களும் எங்களுடைய உறவினர்கள்தான் கணியன் பூங்குன்றனர் அவர் அப்போ வாழ்ந்த அவங்க மக்களுடைய பண்பு எப்படி நாங்கள் எப்படிப்பட்டவங்க எங்களுடைய குணநலங்கள் எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு யாதும் ஊரே யாவரும் கேள் உலக மக்கள் அனைவரும் எங்கள் தான் உலகில் உள்ள அனைத்து ஊர்களும் எங்கள் ஊர்தான் தீதும் நன்றும் பிறத்தர வாரா நமக்கு நடக்கிற நல்லதாகட்டும் தீயதாகட்டும் வெளிப்பார்வைக்கு அடுத்தவங்க மூலியமா வருது அப்படின்னு தோன்றினாலும் நம் எண்ணங்களும் நம் செயல்பாடுகளுமே நமக்கு வரும் நன்மையும் தீமையும் தீர்மானிக்கிறது நமக்கு வர நன்மையும் தீமையும் அறுத்தவங்களால வர்றதில்ல நாம என்னைக்கோ பண்ண ஒரு விஷயத்தோட எதிர்வினை இன்னைக்கு நமக்கு வருது இதைத்தான் ஆன்மீகத்துல கூட போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் இந்த ஜென்மத்துல நமக்கு தண்டனையா வருது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன தீமையும் நன்மையும் எப்படி நம்ம செஞ்ச தீமை நன்மைக்கு ஏற்ப நமக்கு பிரதிபலனா திருப்பி வருதோ அதே மாதிரி நமக்கு வர துன்பமும் அதற்கு கிடைக்கிற தீர்வும் அது போலதான் அப்படின்னு சொல்றாரு சாதலும் புதுவது அன்றே செத்து போறது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது இந்த பூமிக்கு காலங்காலமா இந்த மாதிரி நடந்துட்டு வருது எங்க முன்னோர்களாகட்டும் எந்த உயிரினங்களாகட்டும் தாவரங்களாகட்டும் எல்லாத்துக்கும் இந்த பூமியில் பிறந்த அனைத்து உயிருக்கும் அது பொது இறப்புங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது நாங்க வந்து அதை பார்த்து ஒன்றும் பயப்படுறதும் இல்லை அதை வந்து ஒரு தவறான நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி நாங்க அச்சம் கொள்றதும் இல்லை அப்படி சொல்றாரு வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கு ஆஹா ஓகோ அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆடவும் மாட்டோம் சாவ கண்டு பயப்படவும் மாட்டோம் அதே நேரத்தில் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அடுத்தவங்கள ஒரு பொறாமைக்கு உள்ளாக்கவும் மாட்டோம் எனக்கு பார்த்தி நான் எப்படி தெரியுமா வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறையா அப்படி தான் நடக்குது அந்த மாதிரி நாங்கள் பொறாமைக்கு உள்ளாக்கவும் மாட்டோம் அப்போ வாழ்ந்த அவர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி அவங்க குணநலங்களை பற்றி அவர் அப்போ சொல்லியிருக்காரு முனிவின் இன்னாது என்றலும் இளமே சாவை பார்த்தும் பயப்பட மாட்டோம் வாழ்க்கை இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆர்ப்பாட்டம் பண்ணி குதிக்கவும் மாட்டோம் இதே நேரத்தில் இந்த வாழ்க்கையிலேருந்து விலகி த்ரூ பூண்டு போகிறாங்க பார்த்தீங்களா என்னடா எவ்வளோ பெரிய அழுமையான வாழ்க்கையை விட்டுட்டு நீ பாட்டுக்கு சாமியாராக போகிற அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்கள் கிண்டல் பண்ணவும் மாட்டோம் யாரையும் இகழவும் மாட்டோம் ஆணவத்தில் ஆடவும் மாட்டோம் அதே நேரத்தில் மரணத்தை கண்டு அஞ்சவும் மாட்டோம் வாழ்க்கையோட தாற்பயம் என்ன அது நமக்கு என்ன சொல்லுது நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் நல்லா இருந்தா நமக்கு திருப்பி நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் நல்லவைகளே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் உணர்ந்தவங்க தான் இந்த உலகமே எங்கள் வீடு அனைவரும் எங்கள் உணவ உறவினர்கள் நாங்கள் ஜாதி மதமா பார்க்கறது இல்லை எல்லாரும் நண்பர்களாதான் பழகிறோம் மின்னொடுவானம் தன் துளி தலகி ஆனாது கல்பொருதி இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் உனைபோல் மின்னடு வானம் தன் துளி தலையி ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழி படுவும் புனைபோல் அதையெல்லாம் சொல்லிட்டு வானத்துல மின்னல் வெட்டி இடி இடிச்சு குளிர்ந்த மேகம் அப்படியே மலை துளிகளே அப்படியே பூமிக்கு அனுப்புது குளிர்ந்த மலை துளிகளே நீர் துளிகள் பூமியை நோக்கி வருது அப்படி தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது அந்த நீரானது ஒரு பெரிய ஆறா வெள்ளமா மாறி கல் மண்ணு கட்ட மரம் செடி எது எது அதோட வழியில் இருக்கோ அத்தனையும் அடிச்சு தள்ளிட்டு போவோம் அது வந்து நீரில் அந்த க கல்லாகட்டும் மண்ணாகட்டும் அந்த பேராட்டுல வெள்ளத்தில் மாட்டின அந்த கல்லு கட்டையெல்லாம் அந்த தண்ணியிலயே உழன்று சிக்கி சுத்தி அப்படியே வரும் அப்படியே அடிச்சுக்கிட்டு போற மாதிரிதான் அப்படின்னு ஒரு ஓமைக்காக இந்த விஷயத்த சொல்கிறார் எப்படி அந்த கட்டை அப்படி அடிச்சுட்டு போகுதோ அது போல அப்படின்னு கொண்டாந்து நிறுத்துறாரு நீர்வழி படுவும் கொனே ஆறுயிர் முறை வழி படுவோம் என்பது திறவோர் அந்த கட்டை போலதான் இந்த மனித உயிரும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிரும் அது போலதான் பந்தம் பாசம் இன்னும் நிறைய விஷயங்கள்ல கட்டுண்டு உழன்று போகுது அது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயிர் முறை படுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆதலின் இந்த மாதிரிலாம் இதுதான் உயிர் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு எங்க முன்னவர்கள் பெரியவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எழுதியிருக்காங்க அவங்க சொன்ன அந்த நெறிமுறைகளையும் ஒழுக்க நடைமுறைகளையும் இயற்கைக்கும் பாதிப்பு மனித மற்ற உயிரங்களுக்கு பாதிப்பு மனிதனை தவிர இருக்கிற மற்ற தாவரங்கள் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஒழுக்க நெறிமுறையோட நல்ல வாழ்க்கை முறையோட நாங்க வாழணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எழுதியிருக்காங்க அந்த முறைப்படி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே இது எல்லாம் இந்த உண்மை எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உலக மக்கள் அனைவரும் நம் மக்களே நம் உறவினர்களே உலகம் முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த பூமி முழுக்க நம் ஊர்களே நம் சொந்தங்களே நல்லவையும் கெட்டவையும் வெளியிருந்து போடுறதில்லை நாம் வெளியே அனுப்பின எண்ணம் நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் தான் திரும்பி நமக்கு கிடைக்கிது அதனால தீதும் நன்றும் பிற தரவாரா துன்பமும் அது தான் அதுக்கான தீர்வும் அது போலதான் நாமலா தேடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாங்க யாரையும் நிகழ்றது ஒரு மகிழ்ச்சியில் ரொம்ப நல்லா இருக்கும்போது மகிழ்ச்சியில் ஆடுறதும் இல்லை ரொம்ப சோகத்தில் உடைஞ்சு போறதும் இல்லை வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போற துருவியை பார்த்து நாங்கள் இகழ்றதும் இல்லை எப்படி மேகத்துல மின்னல் வெட்டி இடிக்கிடிச்சு மழை பிழிஞ்சு வரும்போது அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு வர கட்டை உழன்று உழன்று போதும் அந்த மாதிரி தான் இந்த உயிர உயிரிழக்கமும் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் எங்க முன்ன பெரியவர்கள் இதையெல்லாம் எழுதியிருக்காங்க எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுபடி தான் நாங்கள் வாழ்கிறோம் அதனால பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அறிவிலோ செல்வத்திலோ பிறப்பிலோ நம்மை விட பெரியவங்களா இருக்கிறவங்கள பார்த்து நாங்கள் பயப்படவும் மாட்டோம் அடிமையாக இருக்கவும் மாட்டோம் அவங்களும் எங்களுக்கு சமம் தான் அதே நேரத்தில் பிறப்பாலையோ செல்வத்தாலேயோ படிப்பாலேயோ அறிவாலையோ எங்களை விட கீழே இருக்கிறவங்கள பார்த்து கீழ்மையானவங்கன்னு நாங்கள் அவங்கள ஒதுக்கவும் மாட்டோம் அவங்களும் எங்களுக்கு சமமானவங்க தான் எல்லோருமே சமம் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காரு அப்ப வாழ்ந்த மக்கள் இப்படிதான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த பாடலை எடுத்து சொல்லியிருக்காரு இந்த பாடலை படிச்சு என் சிற்றறிவுக்கு எட்டுன விளக்கம் இது இது சுத்தமாக இது விளக்கம் இல்லை வேற ஒரு விளக்கம் இருக்கு அப்படின்னாலும் இல்லை என் விளக்கத்தில் தவறு இருந்து உங்களுக்கு வேற விளக்கம் தெரியினாலும் கருத்து பதிவிடுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் திருத்திக்கிறேன் நன்றி நண்பர்களே இது போல புறநானூற்றில் நான் ரசித்த பாடல்களை அடுத்தடுத்து பதிவிடுகிறேன் மிக்க நன்றி